ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் ஆக்சிடென்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்காக மேக் பண்ண வேண்டியதாக இருக்கிற வீடியோ. இந்த வீடியோவில் சில பேர்த்த இருக்கலாமா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் கேட்டே இருக்கணுமா? உங்களுக்கே பண்ணுன்னு தோணாதா? டக்குனு பண்ணி விடுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த நார்மலா பைக் ஆக்சிடென்ட்ல எப்படி ஆகுதுன்னு தெரியுமா? அது முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து நம்ம ஊர்ல சரியில்லை. ஆனாலும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ரோட்லயும் பயங்கரமா போறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இவர மாதிரிலாம் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பீடில் ஓட்டினா நம்ம எப்படி எப்படி இருப்போம் அப்படிங்கிறத த ரியாக்ஷன் எப்போ போல பேரலாமா? இவ்வளோ கவனக்குறைவாக வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே சிக்கல் தான் வரும். கவர்மெண்ட்டில் இந்த ஸ்பீடில் தான் வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் அதிகபட்ச ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேஷ்னல் ஹைவேலாம் இருக்குல்ல, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஸ்டேட் ஹைவே, இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே சின்ன சின்ன ஊருக்குள்ளேலாம் நடுவுலாம் வரும்ல, அந்த ஹைவேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேலேயே 100 தான் பர்மிட் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலெலாம் ஒரு 60-80 இதுக்குள்ளே தான் ஓட்டணும். ஆனால் நம்ம ஆளுங்க எவ்வளோ ஓட்டுறாங்க அப்படிங்கிறத இப்படி ஓட்டுறது மட்டும் இல்லை, நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு 5 கடை, அதாவது பேரூராட்சி அப்படின்னா 5 கடை, நகராட்சி அப்படின்னா 15 கடை, மாநகராட்சி அப்படின்னா 250 கடை. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி டாஸ்மார்க்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அந்த டாஸ்மார்க்கில் சரக்கப்பட்டு வண்டி ஓட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? इतना तेज तो नहीं भागता है स्कूटर भाई जी, आराम से आराम भाई, उसे सही से तो उठाओ, जान में हो गया, आराम से चलो यार थोड़ा। இப்படி சரக்கோட வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பிளாஸ்டிக் பைப்பு, இதே மாதிரி ஒரு லத்தின்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி வெளு வெளன்னு விளக்கணும். சரக்கு அடித்தா வண்டி உருட்டிட்டு கூட போ, ஓட்டிகிட்டு போகாத. இல்லைனா இந்த மாதிரி வண்டியை வந்து இங்கே ஒன்று தொங்குதில்ல, அந்த மாதிரி தொங்க விட்டுருணும், தொங்க விட்டு தான் தூக்கிட்டு போகணும். டூ வீலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தன் ரெண்டு பேர்லாம் போகிறதில்ல, ஹெல்மெட்டோடு போகவே மாட்டானுங்க நார்மலாக ஒருத்தன் போனாலுமே. ஆனால் ரெண்டு பேர் போனால் ஹெல்மெட்டோடு போகணும். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி போகிறானுங்க அப்படின்னா, ஒரு வண்டியில் 3 பேர், நம்ம ஆளுங்கன்னா பசங்க மட்டும் இல்ல. அரே ஜானா பாயே ஹம் ஜா கா ரஹே மேரே ஓகா. இவங்களே இப்படி 3 பேர் 4 பேர்னு போனா நம்ம பசங்க எத்தனை பேர் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதையும் இத்தனை பேர்த்த ஏற்றிட்டு அவர் வண்டியில் போனால் அந்த வண்டி என்ன கண்டிஷனுக்கு ஆகும் அப்படிங்கிறது தெரியுமா? யாருக்கிட்ட இருந்தும் வண்டியை ஓசியில் வாங்காதீங்க, ஓசி வண்டியை வாங்கி ஓட்டாதீங்க. யாருனாவது வண்டி கேட்டாங்கன்னா ஓசி கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா உங்கள் வண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளால என்ன தெரியுமா பண்ணணுங்க, இந்த ரோட்டில் சிக்னல் அப்படிங்கிற ஒன்று அதிகபட்சம் நம்ம ஊரில் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதில் அந்த ரெட் சிக்னல் போட்டிருக்கும். ரெட் சிக்னல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க, இந்த ரெட் சிக்னல் போட்டிருக்கோம். அந்த ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த ரெட் சிக்னல் விழுகிறதுக்குள்ள வண்டி எப்படி முறுக்கணுங்க, முறுக்கிட்டே நிற்பானுங்க. அந்த ரெட் சிக்னல் வந்து க்ரீனாக மாறுறதுக்குள்ளே அவனுக்கு பிச்சுட்டு போயிடுவானுங்க. அங்கேருந்து எவனாச்சும் வருவான்,
வர்றவங்கிட்ட அடி வாங்கி பேனு கிடப்பானுங்க. அப்படி ஒருத்தன் கிடக்கிறான், அவன் எப்படி கிடக்கிறான்னு பாருங்க. என்னடா எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை இதை தவிர வேறு எப்படியும் ரியாக்ஷன் பண்ண முடியாது. இல்லைனா அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி கட்டா அப்படி தான் ரியாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படின்ட்டு அந்த வண்டியில் இங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் போகிறேன். 30 மணி நேரத்தில் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி பிச்சு அடிச்சுக்கிட்டு கிருன்னு போகிறது. அவனை பார்த்துட்டு நம்மளுங்க என்ன பண்ணுவானுங்க? 4 பேரில் 40 பேர் அவனை மாதிரி கிளம்புவானுங்க. அந்த 40 பேரும் உளுந்தடிச்சிட்டு இப்படி கிடப்பானுங்க. ஃபோட்டோ வ்ளாகிங் அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அதில். எல்லார்த்தையும் நான் தப்பு சொல்ல வரல, ஆனால் ஒரு சில பேர்த்து பின்னாடி மட்டும் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அந்த போகிற நிறைய பேர் வந்து இது மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் இந்த கம்யூனிட்டியில் வந்து ஒருத்தன் தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான்ல. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பேச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓட்டணும் நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு, ஏ மாப்பிள்ள எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அப்படிலாம் பேசக்கூடாது. பேசுனா மாட்டினா 500 ரூபா, மாட்டலாம் ஃப்ரீ தான் போய்க்கலாம். பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க, பிலிக்ஸ் போயிடாமா. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டிலருந்து வேலைக்கு போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்தால் RX 100 வண்டியை நம்ம இப்படி பிடிச்சி ஓட்டுவோம், இப்படி பிடிச்சி ஓட்டுவோம். ஆனால் RX 100 இந்த முன்னாடி இவ்வளோ பெருசாக வச்சுட்டா ஹேண்டில் பாரு, இப்படி காலை வச்சுக்கிட்டான், ஓன்னு வண்டி ஓடுது. இப்படியெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, சரியா? இப்படியெல்லாம் வண்டி ஓட்டினா போலீஸ்காரங்க இப்படி தான் அடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுங்கங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வட்டாமாமே இன்னைக்கு நிஜமாலுமே. Brrrr!